வணக்கம். பண கஷ்டமே மன கஷ்டம். பணம் இருந்தால் உலகில் சுகமாக வாழலாம். எல்லாருமே பிறக்கும் பொழுது இறப்பு வரை நாம் செய்த பாவ புண்ணியத்துக்கு மாதிரி ஆசைக்கு தகுந்த மாதிரி பிறப்பெடுத்து மனிதன் சாகும் தருவாயில் என்ன ஆசையோ அதுக்காக அடுத்த பிறப்பு அடுத்த ஜென்மத்தில் குடும்பத்தில் பிறந்து போன ஜென்மம் முடிஞ்சிட்டு பாவம் நடந்துட்டுருக்கு. அதில் கிருஷ்ண பரமாசம் அடித்து பேசுகிற விஷயம் மகாபாரதத்தில், ஆரம்பம் என்றால் முடிவு உள்ளது, விதிக்கப்பட்ட அத்தனை செல்வ வழிமுறை உள்ளதுன்னு சொல்கிறார். அதான் குரு அருள். ஒரு குருவர் கிடச்சி விட்டால், இப்போ பண கஷ்டம் வச்சுங்க, இப்போ இல்லை பண கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற காரணம் கவனிங்க. பணத்தை முறையாக கையாண்டால் பணம் நம்மளோட வந்து கொண்டே இருக்கும். பல் விளக்க முகங்களை பணம் யாட்டி கொடுக்கக்கூடாது. நாலு பேர் பார்க்க எண்ணக்கூடாது. நகவிக்கும் இடத்தையோ பணம் யாரும் காட்டக்கூடாது. கணவ மனைவி உடல் தேகம் செய்து குளிக்காம பணத்தை கொடுக்கக்கூடாது. பெட்டு கடையில் வைக்கக்கூடாது. சட்டையில் வச்சு தொங்குற பிட்பாயிண்ட் வைக்கக்கூடாது. சட்டையில் பணத்தை வச்சு புரண்டு படைக்க பார்த்தீங்கன்னா படுக்கக்கூடாது. அடுத்தது கையில் இருந்தால் கடை வந்துடும். துணியை கதவில் போட்டால் ஸ்க்ரீனில் போடலாம், கதவில் போட்டுன்னா கடை தேடி வரும் ஆச்சுங்களா. இது பணத்தை கையாளும் முறை சில பணம் நம்மள்ட்ட போகுது. நமக்கு வந்த பணம் என்ன பணம் வருதோ அந்த பணத்தை சாபநிதி பண்ணி தென்மேற்கு முறையில் வைக்கணும். மகாலட்சி பொட்டின்னு இருக்குது, அதை வாங்கி வைக்கணும். திருப்பி காலையில் வடமேல் வச்சு எடுத்துகிட்டு போகணும். அப்படி பணத்துக்கு விரையாமல் பணம் வந்து கொண்டே இருக்கும். வில்லத்தோட பூஜை பண்ணணும், தேங்காய் விளக்கு பெருத்தணும் ஆச்சுங்களா. இது இல்லாமல், அதாவது குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட ஓரையில் நீங்கள் பணத்தை பேங்கில் போனால் பல மடங்கு டெபாசிட் ஆகும். சொல்லணும்னு சொல் வாங்கிட்டு இருப்பீங்க. ஒன்று, அஷ்டமி திதியை விட பல மடங்கு பலம் வாய்ந்தது ஒரு நாள் இருக்குது, மாதத்துக்கு ரெண்டு நாள். அந்த நாளில் பேங்கில் பணத்தை போட பணம் பெருகும். ஒன்று. ரெண்டாவது, எந்த நாளில் எந்த நேரத்தில் கடன் வாங்கினா கடனை கட்டலாம், எந்த நாளில் எந்த நேரத்தில் வட்டி கட்டினா சீக்கிரம் அசல் கட்டலாம், சீரான கடன் தீர்க்க என்ன வழி. நம்ம ஒரு மணிப்பிரசாக இருந்தாலும் சரி, ஒரு எந்த ஒரு தள்ளி வண்டி வச்சுக்கிறீங்க, அதை ஒரு பாக்ஸில் வில்லு தலையும் பச்சை கருப்பும் போட வேண்டும். நீ வீட்டு பெண்களாக இருந்தால் ஹேண்ட்பேக் கொண்டு வரீங்களா, அதில் ஒரு வில்ல தலையும் பச்சை கருப்பும் இருக்க வேண்டும். கல்லாப்பிட்டு இருக்கணும், மணிப்பிரசம் இருக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. இது தெரியாமல் நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுன்னு சொன்னால் அது என்ன பண்ண ஒன்று சொல்ல முடியாது. குரு வேண்டும். குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. குரு கூட குருட்டாட்டம் போட்டாங்களா, முறையாக முறைப்படி பயன்படுத்தினால் பணம் நம்ம இல்லாமல் தங்கும். அதில் மகாலட்சி பீச்சு அச்சரம் வந்துன்னு இருக்குது, அதை ஜெபிச்சுட்டே இருக்கேன், ஒரு பணசக்தி பெருகி கொண்டு இருக்கும். இதை நாம் தெய்வ வழிபாடில் மகாலட்சி வழிபாடு சொல்லி ஆதிநாத வாசிய பயிற்சியில் தெய்வ வழிபாடு கோர்ஸ் இருக்குது, அதில் மகாலட்சி வழிபாடு நம்ம கற்று தருகிறோம். சகல சௌபாக்கியம் பெறுக. 794 463 79